ப்ராஜெக்ட் 75A இந்தியாவில் உருவாக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே நம்ம உருவாக்க போகிறது 6000 டன் எடை இருக்கக்கூடிய நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன். உலகத்தில் இருக்கிற சூப்பர் பவர் நேவிஸ் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன் தான். பிரம்மாஸ்திரா ஆஃப் நேவிஸ்ன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். அதுக்கான காரணம், இந்த குறிப்பிட்ட ஆயுதத்தால் மட்டும்தான் எதிரிகளோட கோட்டைக்குள்ளேயே நுழைஞ்சு அவங்கள அந்த இடத்துலேயே அழிக்க முடியும். ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை அடித்து நொறுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிலையபிளான பிளாட்ஃபார்ம் நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்ஸ் தான். ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள்லாம் இப்போ வந்தது, அதெல்லாம் அன்ப்ரூவனு. ஆனால் பை தியரி பை ப்ராக்டிக்கல் ஏகப்பட்ட நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன் பல கேரியர் பேட்டில் குரூப்பை ஷேடோ பண்ணியிருக்கு. ஷேடோ பண்ணியிருக்குன்னா என்ன அர்த்தம், அவங்க நினச்சாங்கன்னா அந்த இடத்துல அந்த கேரியர் பேட் குரூப்பை அட்டாக் பண்ணி காலி பண்ணியிருக்க முடியும். இதுதான் இந்த நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்ஸோட முக்கியத்துவம். அப்படிப்பட்ட இந்த சப்மரீன்ஸை நம்ம உள்நாட்டில் உருவாக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த முயற்சியின் பலனாக ஏகப்பட்ட நியூஸஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கண்ட்ரியோட பார்ட்னர்ஷிப் பேச்சு போய்கிட்டு இருக்கு, இந்த கண்ட்ரி நமக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸஸ் பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த நியூஸஸ் எல்லாமே சமீபத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இதை பற்றி எங்கேயுமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. காரணம், இந்த ப்ராஜெக்டில் நம்ம இறங்கிட்டோம், இந்த ப்ராஜெக்டின் படி சப்மரீன்ஸை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த சப்மரீன் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியன்றதுனால இதை யாரும் ஓப்பனாக வெளியே சொல்ல விரும்பலை. ஸோ டிஆர்டிஓ கிட்டேருந்து நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டும் இந்த சப்மரீன் ரிலேட்டடாக பார்க்க முடியாது. இதே இது நீங்கள் காவிரி இன்ஜினை பற்றி பார்க்கலாம், ஏஎம்சிஏவை பற்றி பார்க்கலாம், ஏவுகணைகள் பற்றி பார்க்கலாம், ஆனால் சப்மரீனை பற்றி பார்க்க முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா நம்மளோட எதிரியான சீனா கிட்ட ஏகப்பட்ட நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்ஸ் இருக்குது. அதை நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்ஸை கட்டி ஆகணும். அப்படி நம்ம கட்டுறதுக்கு நம்மளோட டிஆர்டிஓ என்ன மாதிரி முயற்சிகளை எடுக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்க நமக்கு உரிமை இருக்குன்ற காரணத்தினால சமீபத்தில் சில முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் இந்த சப்மரீனோடதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி இந்த சப்மரீனில் வரக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்றதையும், இந்த நியூக்ளியர் அட்டாக் சப்மரீனை கட்டக்கூடியதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்றதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இந்த வீடியோ பார்க்குற உங்களில் பல பேர் காரை ஓன் பண்ணுவீங்க, ஆர் அட்லீஸ்ட் காரை பற்றின ஏதாவது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போதைக்கு இந்தியாவிலேயே பெஸ்ட் ரிலையபிளான கார்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? கண்டிப்பாக 10 to 9 பேர் சொல்கிறது டொயோட்டா தான். அதுலேயும் குறிப்பாக இனோவா அப்படின்ற இந்த காரை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா திருநெல்வேலியில் மட்டுமே ஒரு கார் கிட்டத்தட்ட 10 lakh km ஓடி இருக்கு, என்ஜின் எந்த வேலையும் வைக்காத மாதிரி. அவ்வளவு தூரம் ரிலையபிளான கார்ஸை நீங்கள் டொயோட்டா கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஹைவேல நீங்கள் காமனாக பார்க்கலாம், எந்த ஒரு டொயோட்டாவும் பேனட்டை திறந்துட்டு ரிப்பேர் ஆகி நின்றுருக்காது. அவ்வளவு தூரம் ரிலையபிளான கார்ஸ். இப்போ உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அது. ஆனால் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த டொயோட்டாவால் இவ்வளோ ரிலையபிளான கார்ஸை உருவாக்க முடியுது அப்படின்றது தான். இப்போ டொயோட்டா ரிலையபிளான கார்ஸை உருவாக்குறதுக்கும் சம்மரீனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இருக்குது. இந்த கதையோட முடிவில் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டொயோட்டா ஒரு என்ஜினை உருவாக்குறாங்க அப்படின்னா, அந்த என்ஜினை குறைஞ்சது 20 வருஷம் பயன்படுத்துவாங்க. மித்த மேனுஃபேக்சர்ஸோடு இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 வருஷத்தில் அந்த என்ஜினை தூக்கி போட்டுட்டு வேறு ஒரு என்ஜினை உருவாக்குவாங்க. ஆனால் டொயோட்டாவில் கதை அப்படி இல்லை. டொயோட்டா ஒரு என்ஜினை உருவாக்குவாங்க, உருவாக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த என்ஜினில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத அப்படியே சால்வ் பண்ணிட்டே வருவாங்க. இப்படியே அவங்க சால்வ் பண்ணி அந்த என்ஜினை ரீஃபைன் பண்ணி அது ஒரு 20 வருஷம் வந்துடும். வந்ததுக்கப்புறமா என்ன தெரியுமா நடக்கும், அதுக்கு மேலே அந்த என்ஜினில் பிரச்சனையே இருக்காது. அதில் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றப்ப, அந்த டைமில் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் உலகத்திலேயே பெஸ்ட் ரிலையபிள் என்ஜின். ஸோ இதுதான் டொயோட்டாவோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறதுனால தான் அவங்கக்கிட்ட இவ்வளோ தூரம் ரிலையபிளான என்ஜின்ஸும் கார்ஸும் இருக்குது. இப்போது இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நியூக்ளியர் அட்டாக் சம்மரீன்ஸ்லையுமே பயன்படுத்துகிறாங்க. நியூக்ளியர் அட்டாக் சம்மரீன்ஸோட ஒரு முக்கியமான கீ ஃபீச்சர் டொயோட்டா காரில் இருக்கிற ரிலையபிலிட்டி மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலன்ஸு தான். எவ்வளவு தூரம் இந்த சப்மரீன் சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா சைலண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எதிரிகளோட கேரியர் பேட்டில் குரூப்புக்குள்ளேயே நுழைஞ்சு அவங்களை அங்கேருந்து அட்டாக் பண்ண முடியும். அப்படி சைலண்ட்டாக சப்மரீன்ஸை உருவாக்கணும்னா பல வருடங்கள் நம்ம சப்மரீன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி ஆகணும். அப்படி மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம ஒவ்வொரு மாடல் ரிலீஸ் பண்ணுறப்பையும் எதனால் சத்தம் அதிகமாகுது அப்படின்றத நம்ம கண்டறியணும். கண்டறிஞ்சு எந்தெந்த இடத்துலேருந்து சவுண்டு வருதுன்றத நோட் பண்ணி அதை ஒன்று ஒன்றா நம்ம சால்வ் பண்ணணும். அப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தான் எப்படி டொயோட்டா இன்ஜின் 20 வருஷம் கழித்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி மாறுது, அதே மாதிரி நம்ம உருவாக்குற சப்மரீனும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக ஆகும். இப்படி ஆகணும்னா நம்ம சப்மரீனை உருவாக்கி 20 வருஷம் அதை நம்ம பயன்படுத்தி ஆகணும், 20 வருஷம் அதை நம்ம அப்டேட் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் 20 வருஷம் நம்மக்கிட்ட டைம் இருக்கா?
அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே பல ஆண்டுகளாக சம்மரினை கட்டிக்கிட்டு இருக்கிற ரஷ்யா கிட்டேயும் ஃப்ரான்ஸ் கிட்டேயும் அமெரிக்கா கிட்டேயும் உதவி கேட்குறோம். அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அவங்க இதுவரைக்கும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இந்த சம்மரின்ஸில் சால்வ் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. இதனால தான் ஃபாரின் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல எந்த வகையிலையும் நம்மளோட என்ஜினியர்ஸையும் சயின்டிஸ்ட்டையும் நான் குறை சொல்லலை, ஆனால் என்ஜினியர்ஸும் சயின்டிஸ்ட்டும் இப்படி ஒரு சம்மரினை உருவாக்கணும்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு 20 வருஷத்துக்கு குறைஞ்சது இந்த சம்மரின்ஸை பயன்படுத்தியிருக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்றதே புரியும், பிரச்சனை புரிஞ்சால் தான் அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுதான் கோர் கான்செப்டே. இத்தப்படி நான் இந்தியன் சயின்டிஸ்டாலாம் முடியாதுப்பா, வெளிநாடுகள் கிட்டே இருந்து தான் இறக்குமதி பண்ணணும் டெக்னாலஜி அப்படின்லாம் நான் சொல்ல வரலை, அது என்னோடய பாயிண்ட்டும் கிடையாது. இப்போ ஓகே, சம்மரின் தொழில்நுட்பத்தை ஏதோ ஒரு கண்ட்ரி கிட்டேருந்து நம்ம இறக்குமதி பண்ண போகிறோம். இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை உருவாக்குறதுல நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயம் இதில் இருக்கிற ரியாக்டர் தான். ஏற்கனவே INS அரிகாத்துன்னு சொல்லி நம்ம இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் சம்மரினை உருவாக்கியிருக்கோம், அதுக்குள்ளே இருக்கிறது நியூக்ளியர் ரியாக்டர் தான். அந்த நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்க தெரிஞ்ச நமக்கு இதை உருவாக்க தெரியாதா நீங்கள் கேட்டிங்கன்னா, அது பலிஸ்டிக் மிசைல் சம்மரின். அதிலிருந்து வரக்கூடிய சத்தம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கவலைப்பட போகிறதில்ல, ஏன்னா அந்த பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ன்றது எதிரிகளோட போர்க்கப்பல்கள் கிட்டேருந்து தள்ளி ஓடும், அதோட வேலை என்னென்னா ஒளிஞ்சிருக்கிறது. அப்படி ஒளிஞ்சிருக்கிற ஒரு சம்மரினோட ரியாக்டர் வந்து சவுண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ன்றது எதிரியை தேடி போய் அழிக்கிறது, இதிலிருந்து சத்தம் வரக்கூடாது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா INS அரிகாத், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரினோட அந்த ரியாக்டரை இதில் பொருத்த முடியாது. அப்படி பொருத்தணும்னு நினச்சோம்னா சவுண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த சத்தம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெவியாக நம்ம மாடிஃபை பண்ணி ஆகணும். ஸோ அந்த ரியாக்டர் தொழில்நுட்பத்தை இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃப்ரான்ஸ் கிட்டே டைப் போட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அது எப்படி போச்சுன்றது நமக்கு தெரியல, காரணம் இதை பற்றின ரிசல்ட்ஸை DRDO தர மறுக்கிறாங்க. அண்ட் இப்போதைக்கு DRDO என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சம்மரினில் ட்ரோன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத மாதிரி யாருக்கிட்டே இல்லாத ஒரு புது தொழில்நுட்பம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ட்ரோன் சம்மரினில் என்னென்ன வேலையை பார்க்க போகுது அப்படின்னா, ஒரு சம்மரின் அப்படின்னு கடல்கடியில் போகுதுன்னா அந்த சம்மரினுக்கு ஏகப்பட்ட அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கும். கடல்கடியில் என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல்கடியிலே டெரெயின் இருக்குது, கடலுக்கு அடியிலே பார்த்தீங்கன்னா மலைகள் மாதிரி பள்ளம் மேடெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட பள்ளம் மேட்டில் கரெக்டாக நேவிகேட் பண்ணணுன்னா அந்த குறிப்பிட்ட கடல் பகுதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும், அதாவது அண்டர்க்ரவுண்டாக மேப் பண்ணி ஆகணும். இப்போது இதுதான் சீனாவோட அந்த கப்பல்கள் பண்ணுற விஷயம். சீனாவோட ரிசர்ச் வெசலோட முக்கியமான நோக்கமே இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த டெரெயினை மேப் பண்ணணும். மேப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியாக தெரியும் எந்த இடத்துல நம்ம சம்மரினை கொண்டு போகலாம், எந்த இடத்துல கொண்டு போக முடியாது, எந்த இடத்துல நம்ம சம்மரினை மறைச்சு வைக்கலான்ற முக்கியமான விஷயங்கள் தெரியும். இந்திய கடற்படை இதை பல ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கு. டோட்டல் இந்தியன் ஓஷனில் இருக்கிற மூலை முடுக்கும் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் சீனாவுக்கு தெரியக்கூடாதுன்ற காரணத்தினால தான் சீனாவோட ரிசர்ச் வெசல்ஸை நம்ம உள்ளே கொண்டு வரதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இப்போது இப்படிப்பட்ட அந்த கிரிட்டிக்கலான மேப்பிங் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டாவை நம்மளால் இந்த ட்ரோன்ஸின் மூலமாக எடுக்க முடியும். அதாவது தனியாக ஒரு ரீசர்ச் கப்பலை உருவாக்கி அந்த ரீசர்ச் கப்பலை முன்னாடியே அந்த ஏரியா கொண்டு போய் வச்சு மேப்பை உருவாக்குறத விட நம்மளோட சம்மரின்ஸில் இருக்கக்கூடிய இந்த ட்ரோன் நம்ம சம்மரினுக்கு முன்னாடியே போயிடும். போயிட்டு இந்த ட்ரோன் வந்து ஒரு மேப்பை உருவாக்கிடும், உருவாக்கி சம்மரினுக்கு அப்டேட் பண்ணும் ரியல் டைமில். ஸோ அந்த மேப் நமக்கு ரியல் டைமில் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட டெரெயினாக இருந்தாலும் சரி, அதாவது இப்போ இந்திய கடற்படையில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷனில் இருக்கிற அந்த சம்மரின்ஸ் வந்து ஏரியா சந்து பொந்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரியான ஒரு டாக்டிக்கல் அட்வான்டேஜை சவுத் சைனா சீல நம்ம கொண்டு போய் நம்மளோட சம்மரின் நிறுத்தினாலும் கிடைக்கும். காரணம் இந்த ட்ரோன்ஸ் அதுக்கான டேட்டாவை கொடுக்கும். இப்போ இந்த ட்ரோனோட பயன்பாட்டு இதுக்கு மேலே இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கிற சி மைன்ஸு. இந்த மைன்ஸு தான் சம்மரின் இருக்கிற ஒரு முக்கியமான ஆபத்து. இந்த மைனை லொக்கேட் பண்ணி அதை டீஆக்டிவேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இந்த ட்ரோன்ஸுக்கு இருக்குது. அண்ட் மைனிங்க்கு அடுத்து டீகாய் டிடெக்ஷன், ஏர்லி டிடெக்ஷன் சொல்லி ரெண்டு இருக்குது. இப்போ இந்த சம்மரினுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எதிரிகள், அந்த எதிரிகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த எதிரிகளுக்கு பக்கத்தில் இந்த ட்ரோன் முதல்ல போகும். போயிட்டு அந்த எதிரி எங்கே இருக்கான்ற சில முக்கியமான டீட்டெயில்ஸை சம்மரினுக்கு அனுப்பும். இப்போ சப்போஸ் நம்மளோட சம்மரினை கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம சம்மரினை வேட்டையாடுறதுக்கு ஒரு வார்ஷிப் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு சம்மரின் டெஸ்ட்ராயர் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த சம்மரின் டெஸ்ட்ராயரை குழப்பி வேறு பக்கமாக கொண்டு போகிறதுக்கும் நம்மளால் இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்த முடியும். ஏன்னா இந்த ட்ரோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, கடல்கடியில் நம்மளோட சம்மரின் ஏற்படுத்தக்கூடிய அதே அக்குஸ்டிக்ஸை இந்த ட்ரோன் ஏற்படுத்தும். ஸோ மேலே சம்மரினை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த வார்ஷிப்புக்கு எது ட்ரோன் எது சம்மரின்னு தெரியாமல் இந்த ட்ரோனை சேஸ் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்மளோட சம்மரின் தப்பிச்சிடும். இப்படி அட்டாக்லேருந்து தப்பிக்கிறதுக்கும் எதிரிகளை முதலே ஐடென்டிஃபை பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கும்
ஏகப்பட்ட வகையில் நமக்கு இந்த ட்ரோன் பயன்பட போகுது. ஸோ அப்படி ஒரு டெக்னாலஜியை நம்மளோட அட்டாக் சம்மரின்ஸில் பொருத்த போகிறதா டிஆர்டிஓ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலாம், ஓகே இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்றதை உருவாக்குறதுல இவ்வளோ சிக்கல் இருக்குது, அண்ட் இதை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு வெளிநாடுகளோட உதவி தேவை, அண்ட் இதுக்கப்புறமா இதில் நம்ம புது டெக்னாலஜிஸை இன்டெக்ட் பண்ணியிருக்கோம், உதாரணத்துக்கு இந்த ட்ரோனு, இது எல்லாத்தையும் நம்ம இன்டெக்ட் பண்ணி முடித்து உருவாக்குற இந்த சம்மரின் சீனாவோட ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற அந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸோட எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். இதை பற்றி நான் டெக்னிக்கலாக சொல்ல விரும்பலை, டெக்னிக்கலாக ரெண்டு சம்மரினில் என்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத நான் பாடம் எடுக்க விரும்பலை, ஏன்னா நான் டீச்சர் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன், அந்த கதையோட முடிவில் எந்த சம்மரின் ஜெயிக்கும் அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரமேஷ் சுரேஷ்னு ரெண்டு பேர் இருந்தாங்களாம், இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு போட்டி. அந்த போட்டி என்னென்னா, யார் இருக்கிறதுலே டேஸ்டியான பிரியாணி செய்ய போகிறான்றது தான் போட்டி. ஆனால் அந்த ரெண்டு பேருக்குமே சமைக்க தெரியாது. இப்போது போட்டியோட ஆரம்பம், இப்போது போட்டியோட விதிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்கும் 24 மணி நேரம் தான் டைம், 24 மணி நேரத்துக்குள்ளே நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ, ஆனால் அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து நீ பிரியாணியை சமைச்சு காட்டணும். அப்படி சமைச்சு காட்டின உன்னோட பிரியாணி இன்னொருத்த சமைச்சதை விட டேஸ்ட்டாக இருக்கணும், யாரோடது டேஸ்ட்டாக இருக்கும் அவன் தான்ப்பா ஜெயித்தான் அப்படின்ற ஒரு போட்டி. இப்போ இந்த போட்டியோட ஆரம்பத்தில் ரமேஷ் என்ன பண்ணுறான், இந்த ஊர்லேயே இருக்கிறதுலே பெஸ்ட்டு டேஸ்டான பிரியாணியை தயாரிக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போகிறான். அந்த ஹோட்டலில் போய் அந்த பிரியாணியை பார்சல் வாங்குகிறான். இப்போ ரமேஷ் என்ன நினைக்கிறான், ஊர்லேயே டேஸ்டான பிரியாணி இது தான், இந்த பிரியாணியை பார்த்து, அதாவது இந்த பிரியாணியை வாங்கி இந்த பிரியாணியில் என்ன அரிசி இருக்குது, எங்கே தக்காளி வாங்கியிருக்காங்க, எங்கே வெங்காயம் வாங்கியிருக்காங்க, எங்கே கறி வாங்கியிருக்காங்க, என்னென்ன மசாலா போட்டிருக்காங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராடக்ட்ஸை அப்படியே வாங்கி என்னோடய பிரியாணியை நான் செஞ்சேன் அப்படின்னா என் பிரியாணி இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ரமேஷ் நம்புகிறான். இப்போ சுரேஷ் என்ன தெரியுமா பண்ணுறான், நேராக அவங்க அம்மா கிட்டே போகிறான். அம்மா கிட்ட போய், அம்மா அம்மா ஒரு போட்டி இருக்குது, எனக்கு பிரியாணி செய்ய சொல்லிக் கொடுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்குறான். இப்போது ரமேஷை தயாரிக்கிறது அந்த ஊர்லேயே பெஸ்ட்டு டேஸ்ட்டு கொண்ட அந்த ஹோட்டலோட ரெசிபி, ஆனால் சுரேஷ் தயாரிக்கிறது அவங்க அம்மாவோட வீட்டு ரெசிபி. இப்போ மறுநாள் காலையில் ரெண்டு பேர் வரானுங்க, வந்து சமைக்கிறானுங்க, சமைச்சிட்டு ரெண்டு பிரியாணியும் கொடுக்குறானுங்க. கொடுக்குறப்ப டேஸ்ட் பண்ணவன் காரி ரமேஷ் மூஞ்சியில் துப்புறான், ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குது பிரியாணி. வெயிட் வெயிட் வெயிட், ரமேஷ் அந்த ஊரில் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ரெசிபியை தானே ஃபாலோ பண்ணுறான், அப்படி இருக்கிறப்ப அவன் பிரியாணியை ஏன் காரி மூஞ்சியில் துப்புறாங்க? ஆனால் சுரேஷ் அப்படின்றவன் பிரியாணி வீட்டு பிரியாணி, ஆனால் அந்த வீட்டு பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, சிம்பிளான கான்செப்டு, ரமேஷ் என்ன பண்ணுறான், அந்த பிரியாணியை வாங்கி அது என்ன கறி இருக்குது, வெங்காயம் எங்கே வாங்கியிருக்கான், தக்காளி எங்கே வாங்கியிருக்கான், என்னென்ன மசாலா போட்டிருக்கான்றதை மட்டும்தான் பார்க்குறான். ஆனால் ரமேஷுக்கு வெங்காயத்தை முதல்ல போடணுமா, தக்காளியை முதல்ல போடணுமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை முதல்ல போடணுமா, கறியை எப்படி வேக வைக்கணும், சோறை எப்படி எந்த பதத்தில் வேக வைக்கணுன்ற சில முக்கியமான ப்ரொசீஜர் தெரியாது. அப்படி தெரியாதவன் அந்த ஹோட்டல்லையே போய் இன்க்ரீடியன்ஸை வாங்கிட்டு வந்து சமைச்சாலும் அந்த ஹோட்டலோட டேஸ்ட்டை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு பக்கம் சுரேஷ் என்ன தான் அந்த ஹோட்டலோட ரெசிபி அவங்ககிட்ட இல்லைனாலும், அவங்க அம்மா அவனுக்கு வெங்காயத்தை முதல்ல போடணுமா, தக்காளியை முதல்ல போடணுமா, வெங்காயத்தை எப்படி வதக்கணும், என்னென்ன மசாலாவை எப்பப்போ போடணும், உப்பு எவ்வளோ போடணும், காரம் எவ்வளோ போடணும், அரிசியோட பதம் எப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்காங்க. அப்போ ரெண்டு பேரில் யார் ஜெயிப்பா? ஆவியஸாக வீட்டு பிரியாணியை செஞ்சவன் தான் ஜெயிப்பான். அதே மேட்ரு தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற கான்செப்டு நம்ம ரமேஷ் பண்ண மாதிரி, ஒரு கண்ட்ரியோட டையப் வச்சு நம்ம உருவாக்குற ப்ராஜெக்ட்டு சுரேஷ் பண்ண மாதிரி. இப்போது சொல்லுங்கள், இந்தியாவோட சம்பரின் பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை சீனாவோட சம்பரின் பெஸ்ட்டாக இருக்குமா? முடிவு உங்ககிட்டே விட்டுறேன், கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ முடிவு உங்ககிட்டே விட்டுறேன், கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்க, நல்ல சமுதாயத்துக்கு வரவும். நன்றி, வணக்கம்.